அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயோன் சிவா. துறப்பாடி. துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, மினிஸ்டர்கிட்ட கண்ணி அப்படின்னாரு, அவரையும் தான் கண்ணி சொன்னார், எல்லோரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்ல வேலை கூழ் சிரச கண்ணின்னு சொல்லிடல. இன்றைக்கி கதாநாயகி வரல, இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டான் நினைக்கிறேன். ஆமாம், நல்ல வேலை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்மளோட நிர்வாணம்னு இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி குடிசை கூப்பிட்டு வச்சுங்களே, நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாரு. அது பாருங்கள், ஆம்பளை பதில் உட்காரில் அவர் அப்படியே மாறிட்டார். பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டுக்கும் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா அவர். அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொன்று இல்லையோ, குழு சீரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தணும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க, ஒரு கெட்டை போட்டு ஒரு செட்டை போட உட்காண்டார்ல. அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க, பொம்பளை வருஷம் போட்டார் ஆம்பளை. ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்கேன் ஒரு பக்கத்தில். அந்த ராமன் தொடர்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராம லட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக, ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டார். இவர் ரெண்டு சேர்த்து வச்சுருக்காரு. ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் கூட குழி வச்சுருவாங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசில் இருக்கிறது தான். பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம், நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி, கூட இருக்கிறது அதிகமாக குழி வைப்பான். வசதியாக போச்சு இல்லை, பக்கத்தில் இருக்கான்ல. இல்லை பரதன் வந்து எப்போ என்றைக்கு செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிஞ்சு, அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி ஆயிட்டார். நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடலில் வெளிப்படுத்தினார், கதாசிரியராக ஒரு இயக்குனராக. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராக்கியிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைனா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார், அதுதான் சினிமா. ஆமாம், நிறைய பேர் இருக்கு. இப்போ பாரதிராஜா சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான், இன்றைக்கி இயக்குனர் எம்ஐஎம் ஆகிட்டார். இப்போ நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டராக இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே, நம்மளால் டேரக்டர் ஆக முடியலையே, நமக்கு சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டைரக்டர் ஆயிருங்க சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு. சிறு சிறு இடங்களில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகரை நீங்கள் உருவாயிடணும். ஆமாம், நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு மூலமாக நடிகர் இல்லை. ஒரு படம் பார்த்துட்டு யாரும் அதனால் நடிச்சிருக்காப்பிலையே அப்படின்னு அடுத்த இயக்குநர்கள் ப்ரொடியூசர் வந்து நம்மளை கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு பண்ணி வளர்ந்துருவீங்க, மைமா மணிமாறன் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா. ஓகே ஓகே, ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி. பத்திரிக்கை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல, ஆசிரியர்னாலே அது வந்து மிகப்பெரிய
ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம், ஊடகம் ஊடகம் பேசுவோம், பத்திரிகை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்குலாம் அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இப்போ நல்ல படத்துக்கு இன்றைக்கி நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷமாக சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கு காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்கு அவர் ரசிகர்கள் வெட்டி அடைய வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெற்றியடை வச்சுருக்காங்க. அதில் எந்த படத்தையும் அவங்க வெற்றியடை வச்சுருவாங்க. எப்படி அது அந்த ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகும் மாதிரி, பத்திரிக்கை ஆசிரியங்க மாதிரி, அது மாதிரி கதாசிரியர், பாடலாசிரியர், ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லைவேன், அதான் கதையை திருடேன். அவர் சொன்னார், ராம் ராம் பரத் சொன்னார்ல, முன்னெல்லாம் நாங்கள் எங்கேயாவது கசிட்டு இருப்போம், ஒரு டீ கடை உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை சொல்லுவோம், அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க அவங்களுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிட்டே இருக்குது, அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க, அதை கதை சொல்ல போய் இது எங்கே சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி, ஒருதர சங்கர் மாதிரி காதல் மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க இல்லை, அது மாதிரி இன்னைக்கு ஒருதல காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்போ இன்னைக்கு பயமாக இருக்கு, இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, இந்தி படம் பார்க்குறாங்க, உள்டா பண்ணுறாங்கிற விஷயம் அது வேறு விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே அது மாதிரி இப்போ டிஸ்கஸுங்க போச்சு, நாலஞ்சு கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஸ் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம், இப்போ அதுவும் போச்சு. பயம் பயம் பயம், கமலஹாசன் சொல்கிற மாதிரி கதை பண்ண கதை வெளிச்சுறக்கே பயமாக இருக்குது. அது மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே, ஓகே. இயக்குனர் மாயோன் சிவா, அவர் பேசும்போது கவனித்தேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு, அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு, ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்களும் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே இதில் அடக்கியிருக்கார் கண்ணிங்கிற படத்தில். நம்ம பெரிய கட்டளைக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டு இருக்குது. எதை மறந்து தொலையணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையாக இருக்கட்டும், விரோதமாக இருக்கட்டும், துவகமாக இருக்கட்டும், எப்போ நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியாக பண்ணிடுறது. நல்ல விஷயங்களாக மறந்துட்டோம், அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது, இதை ரொம்ப மறந்துட்டோம். இப்போ சுகர் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் தான், ஏன்னா 8 பேருக்கு சுகர் இருக்குது. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் சார், 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல் 2 நார்மலுங்கிறான். இப்போது ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்பான், இப்போ 6 டீ சுகர் போடாதையே 2 டீ நார்மலாக கொடுங்குறான். எப்போது? இப்போ. இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாமல் வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர், பிபி,
வீட்டில் 8 பேர் இருந்தால் 6 பேர் நோயாளியாக இருக்கான், 2 பேர் தான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்கான், அவனும் இன்னும் 4 வருஷத்தில் அவனும் நோயாளியாகிடுவான். இன்றைக்கி குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தெலாம் மருந்து தான். இன்றைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை, இந்த கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பம்பாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கோடீஸ்வரன் தான் இன்றைக்கி கேழ்வரகு சாப்பிட்றான், அவன் தான் கோதுமை சாப்பிட்றான், உள்டாகி போச்சு. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்றைக்கி அது பூரா இன்றைக்கி திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி சிறுதானியங்களாக இன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆர்கானிக்கில் வந்து இன்றைக்கி வியாபாரம் நீங்கள் குளிட்டே வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு இப்போ இன்றைக்கி ஆர்கானிக் வந்து இன்றைக்கி சாதாரண அரிசியோ அதுக்கு இன்றைக்கி விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் நாட்டு மருந்து, கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கினீங்க? எல்லாம் கஷாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே, இன்றைக்கி செத்துருவோம் நாளைக்கு செத்துருவோம் வந்து அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வந்துடுது. சராசரி இருக்கும்போது என் பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்குது, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்கள் அப்பா ஒரு மருத்துவர். இன்றைக்கி நான் சில தான் சாதிச்சு நினச்சி பார்ப்பேன். எங்களுக்கு கிராம சூழலில் உள்ள வீடு தானே, திட்டி பாம்பு அடித்து வருவாங்க வீட்டுக்கு. தூக்கிட்டு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சுருக்க அப்படி இருப்பான். ஒன்றும் இல்லை, வேப்பிலை எடுத்து அப்படியே மதிச்சு 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 ரசத்தை இறக்கிடுவாங்க. அப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் ஊரில் இருப்பாங்க கிராமங்களில். தேள் கொட்டுரும், நட்டுவாக்கலையே நட்டுவாக்கலையே விவசாயம் தலைக்கரிச்சுமாங்க, ஒன்றுமே இருக்காது. வேப்ப இலையை வச்சு அப்படியே மந்தி ஒரு 10 நிமிஷம் தான் மந்தி மச்சு அப்படியே இறக்குவாங்க, அவன் முடிச்சுக்குவான். இன்றைக்கி இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது. நடைமுறையில் இதெல்லாம் நடந்திருக்கு, இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த கிட்டனில் கல் அடைச்சுன்னா இன்றைக்கி நாட்டு மருந்தில் அதை கரைக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டால் அதை ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான், அதை வந்து கல்ல உடைக்கணுங்கிறான். இவ்வளோ அளவு இவ்வளோ அளவு இருக்குது, இப்போ ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான். நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம், விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோடு போய் படுத்து வந்தான். அதனால் பார்த்து எதை சாப்பிட வாமிட்டு, உடம்பு சரியில்லை, தண்ணி கொடுத்தோட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் சொன்னால் கொடுத்தேன். எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கல்லை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இதை வந்து நம்ம தேடணும். திரும்ப திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்றைக்கி வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சொத்து சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் போயிடுது. இங்கே யாருக்கும் சேமிக்க முடியல. ஒன்று ஸ்கூலில் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்கிறது பெரும்புழப்பம் இருக்குது. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நோயாளி ஆகிட்டோம் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான். அது உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம போகிற சாமி கூட போகிறோம், ஓகே. அவன் என்ன மந்திரம் அங்கே சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஓகே. நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம மனக்குறையாக இருக்கேன் வந்துடும், ஓகே. ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையில் தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம்.
குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி. குலதெய்வத்திட்டமாக வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும், நம்ம கீழே நின்று போயிரு, அவன் தள்ளு தள்ளு தள்ளும்பான், போம்பான், நமக்கு அங்கே ரோசம் வரும், தள்ளி விட்டோம்னே சாமிகிட்ட அங்கே இப்போ எந்த பக்தி வரணுமா, தள்ளுறான் நம்மளுக்கு கோவம் வரணுமா. அப்போ அங்கே கோவம் இருக்கா பக்தி இருக்கானா, அவன் 2 செகண்டில் நம்மளுக்கு கோவம் தான் இருக்குது, பக்தி போயிடுது, தள்ளும்புறா அப்படிம்பான், அதுக்குள்ளே இழுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம குறைகளை அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டால் அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும். அது இன்னொன்று, நிறையா குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள், முன்னோர்கள், விழாச அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கோம். சிலர் ஆன்மீகம் நம்புறவங்க நம்புங்க, நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை, நம்புறவங்களுக்கு தான் சாமி, நம்புறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. நான் நம்பவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி, நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோடய பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், அதாவது இயக்குனர் மாயூன் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்த ட்விஸ்ட் இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம், அப்படிலாம் அந்த படத்தை எடுக்கிறவர் ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காருங்கிறது அவர் பேசும்போது நல்லா உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்தர் புடிசு பண்ணுற பாருங்க, அவரை பாராட்டுறேன் ஃபஸ்ட்டு. சார் பேய் படம் சார், ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிறதுக்கு நிறைய பிடிச்சிரு, அதுதான் விரும்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல அவங்களுக்கு, போவோம் கதை கிடச்சிருச்சு லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி இவ்வளோதான் பண்ணேன். அதுக்கு ஒரு பிடிச்சர் வந்து சம்மதிச்சிருக்காருன்னா நீங்கள் குழந்தைகிட்ட வேண்டிங்கள, அதோட பலன் தான் அது. ஆமாம், அந்த படம் வெற்றி அடையணும். இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினி, நாங்கள் அஸ்வினி தானே, அஸ்வினி. ஆமாம், அஸ்வினிங் வந்து ஏற்கனவே வளைய அஸ்வினி ஒன்று இருந்தாங்க, உதிரிப்பூக்கள் சார், மகேந்திர சார் படம் உதிரிப்பூக்கள். ஆமாம், அந்த படம் இன்றைக்கும் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரிப்பூக்கள். அது நடித்தவங்க வந்து அஸ்வினி. அப்போ இன்னொரு அஸ்வினி உருவாகியிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கேன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, அதில் தாரான்னு ஒரு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க. திருப்பி ஒரு தாரானுத்து வந்திருக்காங்க, எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ. ஆமாம், அதனால் வந்து இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில வந்து நாங்கள் இதில் பேசும்போது இப்போ ராஜன் சார் பேசுவார், என்ன பேசுவார்னா சில தயாரிப்புள்ள திட்டுவார், இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேலே உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை. எங்கள் கருத்து, சில சிலமே எங்கள் கருத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குனர்லாம் நாங்களாம் இயக்குனர் ஒற்றுமையாக இருக்கோம். இயக்குனருக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் நாங்கள் சினிமா இயக்குனர் இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்று பட்டிமட்டம் மரம் போட்டு எங்களை வந்து அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதே, சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிருக்கோமே தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனரும் சரி எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம்
சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால் நாட்டு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர, இதில் இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவரை பிடிக்கல, அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம். சில போடுறது தான் பேசுகிறோம், அதுவும் ஓகே. இடையில திருச்சி விட்டுறாங்க, இடையில உட்காந்து சிலர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில். தயவுசு அந்த வேலையை பார்க்காதே, நாங்கள் சொன்னதை போடுங்க, அவங்க பரிசுனாங்களோ அதை போடுங்க. நீங்களா தயவுசு எங்கள் இயக்குநருக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டதே. நன்றி, வணக்கம்.